வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் போன சமையல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈஸியான டேஸ்டியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொழிஞ்ச பழம்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு கிடையாதுங்க கொழிஞ்ச பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும் இருக்கிற பழங்கள்லையே அதிக சத்து இருக்கிறது கொழிஞ்ச பழத்தில் தான் இது அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும் இந்த பழம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி உரிச்சு கொடுங்க சாப்பிட முடியலனா ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படிலாம் இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க ஏன்னா இது அவ்வளோ சத்து மிக்கதுங்க இது எலுமிச்ச பழம் மாதிரி தான் இருக்கும் சிட்ரிக் ஆசிட் இது ரொம்ப அதிகமாகவே இதில் இருக்குது வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கொழிஞ்சி பழத்தை எலுமிச்ச பழம் இருக்கிற மாதிரி ரெண்டாக அறுத்து அதோடய ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் விதைகளை தனியாக நீக்கி வச்சுருங்க இப்போ நான் வந்து ஒரு நாலு பழம் இந்த மாதிரி ஜூஸ் புழிஞ்சி வச்சிருக்கேன் இது நல்லா புளிப்புத்தன்மை உடையதுங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பல்களை எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நாலு வர மிளகாய் விதை நீக்கியதுங்க விதை வந்து தனியாக எடுத்து எடுத்தது விதை நீக்கிய மிளகாய் இது கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ஒரு வானலி வச்சுக்கோங்க வானலியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பூண்டு கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலையே கொஞ்சம் நேரம் கழித்து போடுங்க எண்ணெயிலே புரியிற அளவு போட வேணாம் வர சேர்த்து போடுங்க இதெல்லாம் ஓரளவு நல்லா பச்சை வாசம் போன பின்னாடி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழிஞ்ச பழத்தோட ஜூஸை சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எலுமிச்ச பழத்தை செஞ்சிங்கன்னா எலுமிச்சை பழ சாதமும் செய்யலாம் ஆனால் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது இல்லாமல் அதை விட இது சத்துக்கள் அதிகமானது இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதெல்லாமே ஓரளவு நல்லா சுண்டி வரணுங்க பார்க்க இப்போ லிக்யூட் மாதிரி இருக்குல்லையா அதெல்லாம் ஓரளவு பார்த்து பார்த்திங்கன்னா கெட்டியாகிற அளவு நல்லா நீங்கள் வணக்கி விட்டு எடுத்துக்கோங்க இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டே இந்த உளுத்தம்பருப்பும் பருப்பும் கடலை பருப்பும் தாங்க உங்களுக்கு அது நல்லா பிடிக்கும்னா கொஞ்சம் நிறைய போட்டு செஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கும் அவங்க பூண்டு கூட சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் வடிச்சிருந்தாலும் சரி குக்கரில் இருந்து எடுத்திருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாதம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி அரிசி அதாவது தனித்தனி சாப்பாடாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஆற வச்சு ஒரு பிளேட் சாதத்தை நான் போட்டு கிளற போகிறேன் நல்லா கிளரி எடுத்துக்கோங்க உப்பு தேவையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குளிஞ்சி பழ சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஏதாவது வத்தல் இருந்தால் கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது அதிகமாக செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் அதிகமாக சாப்பிட்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குளிஞ்சு பழத்தை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏதாவது சந்தைகள்லாம் போனீங்கன்னா தனியாக பாருங்கள் விற்றுட்ருப்பாங்க வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஆள்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று காமிக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பாய்